வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் தேனி சுகசா பேசுகிறேன். கடந்த ரெண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா இடத்துல 14 சப்ஜெக்ட் சிபி போயிட்டு வந்துட்டீங்க. இன்னும் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், காமர்ஸ், ஜுவாலஜி மூணு பேர் மட்டும் இருக்கிறாங்க. நம்ம நண்பர்களுக்கு அப்பையும் அந்த சந்தேகம் போக மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்ட்டு. அதனால தான் உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலான்னு. நீங்கள் நாளைக்கு போன உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே டிஆர்பி வளாகத்தில் உள்ள ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க, கையில் ஒரு பேப்பர், அதாவது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அதில் என்னென்ன அப்படிங்கிற தெளிவாக கொடுத்துருக்கு. இன்றைக்கி கூட ஒரு சில நண்பர்கள் கேட்டாங்க, சார் என்கிட்ட செமஸ்டர் மார்க்கெலாம் இல்லை சார், இயர்லி மார்க்லாம் இல்லை சார், கன்சல்டேட் மார்க் ஷீட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் சார் என்கிட்ட இயர்லி மார்க் இருக்குது, ஆனால் கன்சல்டேட் வந்து நான் வாங்கலை சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதில் தெளிவாக கொடுத்துருக்கு. செமஸ்டர் மார்க் இருந்தாலும் சரி, அல்லது கன்சல்டேட் இருந்தாலும் சரி, எனி ஒன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க, சார் டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை, ப்ரொஃபஷனல் மட்டும்தான் இருக்குன்னாங்க. ஒரு சில பேர் சார் ப்ரொஃபஷனல் மட்டும்தான் இருக்குது, டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கலைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே தெளிவாக தான் கொடுத்துருக்கு. டிகிரி அல்லது ப்ரொஃபஷன் ஏதாவது ஒன்று மட்டும்தான். பல தடவை சொல்லியாச்சிங்க, நீங்கள் என்ன அப்லோடு பண்ணிங்களோ அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டாக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. ரெண்டாவது, உள்ளே யாரையும் விடுறதில்ல அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். வெளியே காவலர்கள் நிற்கிறாங்க, நம்மளாக மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கிறாங்க. நம்ம செல்ஃபோன் முதல்ல கொண்டு எதுவுமே உள்ளே அலோடு கிடையாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிங்க. இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கூட கேட்டிங்க, அதில் போட்டிருக்கு, தெளிவாக தான் போட்டிருக்கு. நேம் ஆஃப் த கேண்டிடேட் வித் ஃபாதர்ஸ் நேம் ஆர் மதர்ஸ் நேம், ரெண்டில் ஏதாவது ஒன்று அதில் போட்டிருக்கிறாங்க. அங்கே உள்ளே போன உடனே உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டை கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த ஃபார்மேட்டை வச்சு எல்லாம் சரியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதை பார்க்குறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க, ஜெராக்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் 60 பேர்த்த பார்த்தீங்கன்னா அனுப்புகிறாங்க மேலே. அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கவர் கொடுத்துருவாங்க, ப்ரௌன் கவரு, அதில் வந்து ஒன்றில் ஜெராக்ஸு, ஒன்றில் வந்து ஒரிஜினல் வச்சுக்கிறீங்க. அப்புறம் கியூஆர் ஒன்று கொடுத்துருவாங்க, கியூஆர் கோடு, அது வந்து உங்களுடைய ஷர்ட்லேயோ அல்லது உங்களுடைய துணிலையோ மேலேயோ ஒட்டிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்ஸில் ஒட்டிடணும். அதுக்கப்புறம் மேலே ஹாலில் கூட்டிகிட்டு போகும்போது தான் பார்த்தீங்கன்னா தனியாகவே நமக்கு, அதாவது 60 பேர்னு வச்சிங்களே, 60 சிஸ்டர் இருக்குங்க. இப்போ ஒரு உதாரணம், 60 பேர்த்தில் நம்ம 40th பேர்னா, அப்போ 40th சிஸ்டத்தில் தான் நம்மளுடைய சர்டிஃபிகேட்டை அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸர் இருக்கிறாரு. அவர் நம்மளை அதை பார்த்துட்டு கரெக்டாக என்ன பண்ணுறாரு, எடுத்து எல்லாமே சரி பண்ணி எல்லாம் அப்லோடு பண்ணிவிட்டு எல்லாமே ரிட்டன் நம்மக்கிட்ட கொடுத்துட்றாருங்க. அதுக்கு முன்னாடியே அந்த கீழே பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் ஒன்று கொடுத்துருவாங்க. அதில் நம்ம பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா, 10th சர்டிஃபிகேட் இருக்கா, 12th சர்டிஃபிகேட் இருக்கா, யூஜி பிஜி எல்லாம் இருக்கா அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக அழகாக அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. அதில் அவங்க எஸ்ஸு இல்லை, எஸ்ன்னா எஸ்ஸு இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக அவங்க டிக் அடிச்சுக்கிறாங்க. அதே போலவே தான் உங்களுக்கு பிஎஸ்டியுமாக இருக்கட்டும், மற்ற அதர் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நீங்கள் கொடுத்ததுன்னா நேராக எஸ் எஸ் இல்லைன்னா இல்லை அப்படின்னு தெளிவாக போட்டுக்கிறாங்க. மித்தபடி உங்ககிட்ட அது இல்லையா இது இல்லையான்னு சொல்லி எந்த ஒரு ஆஃபீஸரும் கேட்கறதில்ல. இருந்தால் எஸ்ஸு, இல்லைன்னா நோ, அவ்வளோதான். அப்போ எங்களுக்கு இதில் என்ன சார் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கானா, பிரச்சனை ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன அப்லோடு பண்ணுங்களோ அதானே கொண்டு போகிறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே நான் கொடுத்துருப்பாங்க. இல்லை அது 14th மட்டும் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் ஒன்று இருக்கும், அது உங்களுக்கு இல்லை, ஒரு ஃபார்மேட்டுக்காக தான் இது. அதனால் அதையும் பார்த்துக்கணும். கடைசியாக என்னடா இது புதுசாக இருக்குன்னு சொல்லி பயந்துடாதீங்க. டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இதில் இல்லை, பயப்படாதீங்க. அப்புறம் முக்கியமானது, நேற்று திட்டினாங்கன்னு சொல்லி சொன்ன மாதிரி எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அது என்னென்னா ஒன்றும் இல்லைங்க. நாம் கொண்டு போகும் பொழுது என்ன ஒரிஜினல் கொண்டு போகிறோமோ அது ஜெராக்ஸு அட்டெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும். அட்டெஸ்ட் பண்ணும்பொழுது நீங்கள் சைன் போடுறீங்க இல்லையா, அது கீழே நீங்கள் டேட் போட்டாலும் சரி, இல்லை கையெழுத்து போட்டாலும் சரிங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரிஜினல் என்ன கொண்டு போகிறீங்களோ ஜெராக்ஸ் கொண்டு போகணும்ல. அங்கே ஒரு சிலர் ஜெராக்ஸே கொண்டு போகாமல் போனால் அப்புறம் கேட்பாங்களா இல்லையா. அதே மாதிரி அங்கே எங்கே போகணும் என்ன அப்படின்னு அங்கே தெளிவாகவே முதல்லே சொல்லிடுறாங்க. திருப்பியும் சார் இது என்ன அது என்னன்னு கேட்டால் அவங்க கோவப்படுவாங்களோ கோவப்பட மாட்டாங்களோ. அதனால் நாம் என்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகிறோமோ அதை தெளிவாக எடுத்துகிட்டு போய் அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க, நம்ம அதை சரியாக கேட்டுக்கணும். திரும்ப நாம் ஒரே விஷயத்தை கேட்டுகிட்டே இருந்தனால அவங்க கோவப்பட தான் செய்வாங்க. ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேரில் உங்களுக்கே தெரியும், ஒரு நாளைக்கு 2000-3000 பேர்த்த அவங்க சிவி பார்க்கறனால அவங்களுக்கும் ஒரு சில வகையான அந்த அழுத்தம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அங்கே இருக்கிற ஆஃபீஸர் தெளிவாக சொல்லிட்டாங்க, என்ன இருக்கோ அதை பார்த்து டிக் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது தான். அதுதான் இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு போகிறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு சிலர் சில மார்க்கில் ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மிஸ் ஆகிருக்கும், அவங்களுக்கும் இந்த சிபி ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கும். அவங்களுக்காக தான் போட்டுக்கிறேன். அதனால் தயவுசெய்து எல்லோரும் பாருங்கள், நெக்ஸ்ட் டைம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க் பர்சன்டேஜ் எதுவுமே கேட்கலைங்க. அதனால் நம்ம பர்சன்டேஜ் எப்படி போடணும்,
அப்படிங்கிறத நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சில பேர் ப்ராக்டிக்கல் வச்சுக்கணுமா வேணாமா அந்த அந்த குழப்பமே வேண்டாங்க. அங்கே மார்க்கு சதவீதம் எதுவும் கேட்கவில்லை, பர்சன்டேஜே கேட்கல, பயப்படாமல் இருக்கலாம்.